கிமு 600வது ஆண்டுல புத்தர் வந்து புத்த மதத்தை தோற்றுவிக்கிறப்போ புத்த மதத்துல வந்து பிக்குனிகள் அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து வேற வழியே இல்லாம உருவாக்குறார். ஏன்னா வந்து அவருடைய மனைவியே வந்து அந்த மதத்துல சேர விரும்புறாங்க, சேவை செய்ய விரும்புறாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாதப்பதான் பிக்குனின்ற ஒரு மரபை உருவாக்குறாரு. அதுலயே சொல்றாரு, இந்த பிக்குனின்ற மரபு மட்டும் உருவாகாம இருந்தா புத்த மதம்ங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்கும், ஆனா பெண்கள் உள்ள வர்றப்ப இந்த மதம் சில நூற்றாண்டுகள் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அது போக பிக்குனிகளுக்கு வந்து அவர் சில விதிகளையும் விதிச்சு, அதாவது வந்து ஒரு பிக்குனிக்கு வந்து 100 வயசு இருந்தாலும் சரி, ஒரு புத்த பிக்குக்கு வந்து ஒரு 1 வயசு இருந்தாலும் சரி, அந்த 1 வயசு புத்த பிக்குவை பார்த்து இந்த பிக்குனி ஏந்திரிச்சுதான் நிக்கணும், அவங்களுக்கு அவ்வளவுதான் உரிமை அப்படின்லாம் கூட புத்தர் விதிகளை விதிக்கிறாரு. அதற்கு பிறகு கூட பெண்கள் வந்து அந்த மதத்தை ஏத்துக்கிறாங்க. இப்படியாக கிமு 600வது ஆண்டிலேயே வட இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா பெண்ணடிமைத்தனம் அப்படிங்கிறது வேறுன்றது. ஆனா உலக வரலாறுல கிமு 3500வது ஆண்டில் இருந்து உயிர்ந்து வந்த இந்த பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக நின்று கிபி 1300வது ஆண்டு வரைக்கும் பெண்களுக்கு சகல உரிமைகளையும் கொடுத்த ஒரு வம்சம் இருக்குன்னா அதுதான் சோழ வம்சம். இது நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னா தான் சோழர்கள் செஞ்சது எவ்வளவு பெரிய செயல் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இன்னொன்னு எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இப்ப வந்து தொல்காப்பியருடைய காலகட்டத்துல நம்ம தொல்காப்பியத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியத்துல கற்பு அப்படிங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடியதாக இருந்தது, அவ்வளவுதான். கற்புங்கிறதுக்கும் பின்னாடி வந்து பெண்களோட ஒழுக்க நெறிக்கும் எந்த தொடர்புமே தொல்காப்பியத்துல இல்ல. அதே மாதிரி சங்க இலக்கியங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாலே விலை மகளிர் அப்படிங்கிற ஒரு சொல் கிடையவே கிடையாது. பெண்கள் வந்து அவங்களுடைய பாலியல் தேவைகளை பொறுத்து அவங்களை வகைப்படுத்துறதோ அவங்களை விமர்சிக்கிற பாங்கோ நம்ம பாங்காக இல்ல. எல்லாத்துக்கும் மேல அச்சம் மடம் நாணம்ங்கிறதுனா பெண்ணுக்கான பண்பு அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லல. அச்சம் மடம் நாணம் முன்பு உறுதல் பெண்பாருக்குரிய அப்படின்றாங்க. அப்படின்னா அச்சம் மடம் நாணம்ங்கிறது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வரும், ஆனா பெண்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும் அப்படின்னா தொல்காப்பியம் சொல்லியிருந்தாரு. பின் வந்த சில நூற்றாண்டுகள்ல நம்ம வந்து திருக்குறளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெண்ணின் அப்படின்னு கற்புக்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது. சிலப்பதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா கற்புக்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது. அதற்கு பிறகு வந்து உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற மரபு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்துக்குள்ள வருது. இப்படியாக சங்க காலத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா வடக்குல இருந்து சில விஷயங்கள் உள்ள வந்தாலும் கூட தமிழர்கள் வந்து ஆரியர்கள் மாதிரி பெண்களை தனி இனமா பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஆரியர் அப்படின்ற சொல் வந்து ஆண்களை மட்டும் குறிக்கக்கூடிய சொல். சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டுமே உரித்தான மொழி. நம்ம வந்து காளிதாசரனுடைய சாகுந்தலத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் பேசின மொழி பாலி, ஆண்கள் பேசின மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா வந்து பெண்கள் வேற இனத்தை சேர்ந்தவங்க, ஆண்கள் வேற இனத்தை சேர்ந்தவங்களாதான் இருந்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல பெண்கள் மீதான பார்வையை சில இடங்கள்ல மாற்ற முடிந்தாலும் கூட பெண்களை பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு முறைங்கிறது தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை. ஆனா சோழர்களோட ஆட்சியை பார்த்தோம் அப்படின்னா பெண்களை தாழ்த்தி பார்க்கக்கூடிய பார்வையும் கூட இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆட்சியில மிகப்பெரிய சிறப்பாக இருந்தது. இது நிறைய கூறுகள் இருக்கு. இந்த இடத்துல வந்து சில மிக முக்கியமான கூறுகளை மட்டும் நான் ஒரு ஆதாரங்கள் மாதிரி எடுத்து முன் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வந்து மேடையில பேசுறப்பலாம் ஒரு கேள்வி கேட்பாரு, இங்க யாரெல்லாம் வந்து ஆண் பிள்ளை அப்படின்னு கேட்பாரு. எல்லாம் வந்து கை தூக்குவாங்க. உடனே கிருபானந்த வாரியார் சொல்லுவாரு, நீங்க எல்லாம் பொய் சொல்றீங்க, அப்பன் முருகப்பெருமான் மட்டும்தான் ஆண் பிள்ளை, ஏன்னா அவர் வந்து சிவபெருமானுக்கே பிறந்தவர்னு சொல்லப்படுது. நம்ம எல்லாம் வந்து பெண் பிள்ளைகள் தான், ஏன்னா நம்ம பெண்ணுக்கு தான் பிறந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சிரிப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க எந்த ஊர்னு கேட்டா அப்பாவோட ஊரை தான் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மரபு என் யார் பையன் அப்படின்னு கேட்டாலும் அப்பா பேரை தான் சொல்லுவோம். சோழர் காலத்தின் மட்டும் இதற்கு விதிவிலக்காக இவர் யாரு பிள்ளை அப்படின்னு கேட்டா அவங்க அம்மாவோட பெயர் சொல்லக்கூடிய ஒரு மரபு இருந்திருக்கு. ரொம்ப அரிதாக உலக வரலாறுல இந்த மரபை பின்பற்றின ஒரே இனம் வந்து சோழர் கால தமிழக மக்கள் இனம் தான். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய புராணத்துல வந்து சிறுதொண்டர் புராணம்னு ஒண்ணு இருக்கும். நம்ம கிட்ட எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா பெரிய புராணம் படிக்காதீங்க, அது வந்து ஒரு அடிமை நூல் மத நூல் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. நம்மள யாரும் படிக்கிறது இல்ல. ஆனா சோழர் காலத்தை பத்தியும் பல்லவர் காலத்தை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் தமிழர்கள் வந்து அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பெரிய புராணத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும், படிக்க வேண்டிய நூல். அந்த பெரிய புராணத்துல வந்து என்னன்னா சிறுதொன்று ஒரு நாயனார் இருக்காரு. அந்த நாயனாருக்கு சீராளன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை தான் வந்து ஒரு பிள்ளை கரியா வேணும்னு சிவபெருமான் கேட்பாருன்னு அந்த புராணம் போகும். அதுல வந்து அந்த சீராளன்ங்கிற குழந்தை என்ன சொல்லுவாங்கன்னா, மனையறத்தின் வேராகி விலங்கு திரு வெண்காட்டு நங்கைப்பால் சீராளத்தேவர் எனும் திரு மைந்தர் அவதரித்தார் அப்படின்னு சேக்கிலார் எழுதுவார். நல்லா கவனிங்க, திருவெண்காட்டு நங்கைங்கிறது உங்க அம்மா பேரு. ஒரு குழந்தைய சொல்றப்போ திருவெண்காட்டு நங்கைப்பால் சீராளத்தேவர் எனும் திரு மைந்தர் அவதரித்தார். இந்த பையனுக்கான சீராளன்
இவன் யாருன்னா திருவெண்காட்டு நங்கையனோட பையன் அப்படின்னு சேர்க்கிறார் சொல்றார். ரெண்டுமே அது கிடையாது. அதே மாதிரி பொன்னியின் செல்வன் புதினத்தை கல்கி அவர்கள் எழுதுறப்போ அதுல ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. என்னன்னா செம்பியன் மாதேவியாருக்கு வந்து ஒரு பையன் இருப்பாரு, அந்த பையன் வந்து போலியான பையனா இருப்பான், பின்னாடிதான் வந்து உண்மையான பையனை வந்து மாத்திக்கிட்டாங்க அப்படின்லாம் கதை வரும். எப்படி வந்து கதையில இதை எழுதுனீங்க அப்படின்னு கேக்குறப்ப கல்கி அவர்கள் வந்து ஒரு அகச்சாரத்தை சொல்லுவாரு. என்னன்னா ஒரு சோழர் கால கல்வெட்டுல அந்த அரசரை பத்தி சொல்றப்போ செம்பியன் மாதேவியார் வயிறு உதித்த உத்தம சோழர் அப்படின்னு இருக்கும். அப்போ அதை பார்த்துட்டுதான் செம்பியன் மாதேவியார் வயிறு உதித்தன்னு சொல்லியிருக்காங்களே, அப்ப உதிக்காத உத்தம சோழர் ஒருத்தவர் இருப்பாரோன்னு நினைச்சுதான் நான் அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கினேன் அப்படின்ட்டு கல்கி அவர்களும் சொல்லியிருப்பாரு. உலக வரலாறுல ஒரு பையனை, ஒரு சாதாரண பையனை கூட அவங்க அம்மா பேரை சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு மரபுன்றது இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல ஆட்சி செய்த சோழர்கள் ஒரு அரசனை சொல்றப்போ அவன் வந்து செம்பியன் மாதேவி அப்படிங்கிற பெண்ணோட மதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றது பெண்களை அவங்க எந்த அளவுக்கு வலுவாக மதித்தார்கள் அப்படிங்கிறதுக்கான மிக மிக முக்கியமான தனித்துவம் மிக்க சான்று. ரெண்டாவதா ஒரு சான்று பார்க்கணும் என்னன்னா, இப்ப சமீபத்துல நியானா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெண்கள் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா அவங்களுக்கு வந்து சம உரிமை இல்லை. மிக குறிப்பாக விற்கக்கூடிய பொருள்களான இந்த நகை புடவை இதுதான் பெண்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா நிலம் வீடு மாதிரியான விஷயங்கள் பெண்களுடைய உரிமையில இல்ல. மிக குறிப்பாக இந்தியா முழுக்க விற்கப்படக்கூடிய சொத்துக்கள்ல 2% சொத்துக்கள் மட்டும்தான் பெண்கள் பெயர்ல பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான தகவல் அது. இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்தியாவில பெண்கள் வந்து அடிமைகளாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம். ஆனா அதே சமயம் லெஸ்லிசி ஓர் அப்படின்ற ஒரு பேராசிரியர் இருக்கிறாங்க, கனடாவில பணியாற்றக்கூடியவங்க, கோவில் பெண்களை பத்தின தனது ஆய்வுக்காக முனைவர் பட்டம் பெற்றவங்க. அவங்க சோழர் கால கோயில் பெண்களை பத்தின ஒரு ஆய்வு நூல் எழுதுறாங்க. அந்த ஆய்வு நூல அவங்க வந்து விஷயத்த குறிப்பிடுறாங்க, 1085 அதுல ஆரம்பிச்சு 1170 ஆண்டு வரைக்கும் கும்பகோணம்ங்கிற ஒரு பகுதியில நடந்த சொத்து பரிமாற்றங்களோட பட்டியலை வந்து அவங்க ஆய்வுக்கு எடுக்கிறாங்க. எடுத்து பாக்குறப்போ அந்த ஒட்டுமொத்த சொத்து பரிமாற்றத்துல 48% சொத்துக்கள் வந்து பெண்கள் பெயர்ல எழுதப்பட்டன, பெண்களால மேற்கொள்ளப்பட்டன அப்படிங்கிற தகவலை லெஸ்லிசி ஓர் வந்து அவங்களுடைய ஆய்வு நூல்ல ஆதாரபூர்வமா குறிப்பிடுறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து நவீன யுகத்துல நம்ம வந்து பெண்களை வந்து பாக்குற பார்வையை விட ஒரு 25 ஒரு சிறந்த பார்வை சோழர் காலத்துல இருந்திருக்கு, அவங்களுக்கு வந்து உண்மையான உரிமை கொடுத்திருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அது போக இந்தியா முழுக்க பல்வேறு தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லயும் பார்த்தோம் அப்படின்னா பிராமண பெண்களுக்கு வந்து சொத்துரிமைங்கிறது பொதுவா இருக்காது. ஏன்னா வந்து மனு தர்மம் என்ன சொல்லுதுன்னா பெண்கள்ங்கிறவங்களே ஆண்களோட சொத்து தான் அப்படின்னு சொல்லுது. அப்ப பெண்களுக்கு வந்து நீங்க சட்டப்படியா வந்து சொத்துரிமை கொடுக்க முடியாது. ஆனா அதே சமயம் நம்ம சோழர்கள் காலத்துல வந்து கோயில்களுக்கு நன்கொடைகள் கொடுத்தவங்களோட பட்டியல் எடுத்து ஆய்வு பண்றப்போ கோவில்களுக்கு நன்கொடை கொடுத்த பெண்கள்ல 11% பேர் வந்து பிராமண பெண்கள் அப்படின்னு அதே லெஸ்லிசி ஓர் வந்து அவங்களுடைய ஆய்வுல சொல்றாங்க. இதே மாதிரி பிராமண பெண்கள் வேற எந்த மாநிலத்திலேயாவது வேற எந்த நாட்டிலேயாவது நன்கொடையை கொடுக்குற அளவுக்கு வளமோட இருந்தாங்களான்னு பார்த்தா வரலாற்றிலே இல்லை. இப்போ அனைத்து பெண்களுக்கும் வந்து சொத்துரிமையை வந்து உறுதி செய்த ஒரு அரசாக பிற்கால சோழர் கால அரசு அப்படிங்கிறது இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு தகவல் சொல்றேன். திருவாரூர் மாவட்டத்துல திருப்பாம்புரம் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு. திருப்பாம்புரத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதுல வந்து 3rd குலோத்துங்க சோழன் காலத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு என்ன செய்தி இருக்குன்னா, ஆளவந்தால் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து நிறைய சொத்து வச்சிருந்திருக்காங்க. அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்க அடியால் வச்சிருந்திருக்காங்க, அடிமைகள் மாதிரி வச்சிருந்திருக்காங்க. அந்த அடியாள்கள்ல சில பேரை அவங்க கோயிலுக்கு வந்து தானமாக கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி வந்து அந்த கல்வெட்டுல காணப்படுது. யோசிச்சு பாருங்க, பெண்கள் வந்து சொத்து வச்சிருந்திருக்காங்க, அதுக்கு மேல ஒரு சமூக அதிகாரத்தோட அவங்க இருந்திருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது.